எலோன் மஸ்க் June 28, 1971 சவுத் ஆப்பிரிக்காவில் பிரிட்டோரியாவில் பிறக்கிறாரு எலோன் மஸ்க். அப்பா இன்ஜினியர், அம்மா மாடல். சின்ன வயசில் இருந்து இவருக்குன்னு நண்பர்கள் வட்டம் கிடையாது. சேர்த்துக்கவும் மாட்டாங்க, யாரையும் சீரவும் விடமாட்டாங்க. எப்பவும் இவரை துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. பள்ளி வயசுலேயே சக மாணவர்களோட அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகிறாரு எலோன் மஸ்க். ஒரு முறை பயங்கரமாக இவரை அடித்து படியில் விழுந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட போகிற நிலைமை இவருக்கு வந்திருக்கு. இவர் தனியாகவே இருக்கிறதால புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய புத்தகங்கள் படிப்பார். அந்த புத்தகங்கள் தான் இன்றைக்கு இவருடைய கற்பனைகளுக்கும் சாதனைகளுக்கும் அன்னைக்கு விதை விதைச்சதுன்னு சொல்லலாம். அந்த புத்தகங்களில் தன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன புத்தகமாக என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற புத்தகங்களை சொல்வார். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படின்ற புக்கு லோக்கலில் இருக்கிற லைப்ரரியில் படிக்கிறாரு. இவரை காணோமேனு நினச்சா லைப்ரரியில் போய் தான் உங்கள் அம்மா தேடுவாங்களாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த புத்தகம்தான் இவரை நிறைய இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். நேரம் காலம் பார்க்காம புத்தகங்களை வாசித்து முடிக்கிறாரு. இவர் பிற்காலத்தில் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் இம்பார்ட்டண்ட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பார். மேலும் ஐசக் அசிமாவோட புத்தகங்கள் இருக்கிற அறிவியல் புனைவு கதைகளை ஆழமாக உள்வாங்கிப்பார். அதையும் தாண்டி டக்ளஸ் ஆதம்ஸ் எழுதின த அல்டிமேட் ஹிச்காய்கர்ஸ் கைட் டு த கேலக்ஸி அப்படின்ற புத்தகத்தோட தாக்கம் தான் 15 வயசுலேயே இந்த மனித குலத்தை பாதுகாக்கணும், ஐ எம் எ சூப்பர் ஹீரோ, இது மாதிரியான எண்ணங்களை அவருக்குள்ளே விதைக்குது. ஏன்னா அந்த புத்தகத்தில் வர ஹீரோ இந்த மாதிரி தான் மக்களை காப்பாற்றுவார். அப்பா போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதுனால அம்மா அப்பா இவருடைய சின்ன வயசுலேயே விவாகரத்து பண்ணிடுறாங்க. இவர் தன்னுடைய 10 வயசுலேயே பேசிக் ப்ரோக்ராம் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிறாரு. மிக மிக குறைஞ்ச நேரத்திலேயே, அதாவது 3 நாட்கள்லேயே முழுவதுமாக லேர்ன் பண்ணிக்கிறாரு. தன்னோட 12வது வயசில் கோமஜோ VIC-20 அப்படின்ற கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறாரு. ஒரு மேனுவலை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் துணையோட பிளாஸ்டர் டு பிசி அப்படின்ற வீடியோ கேமை வடிவமைக்கிறாரு. அதை பிசி அண்ட் ஆஃபீஸ் டெக்னாலஜின்ற இதழ்கிட்ட $500 விற்கிறாரு. வேலை நோக்கிய பயணத்துக்கு போக சொல்லி அவங்க அப்பா அதிகமாக கண்டிக்கிறாரு. இவரும் பாய்லர் ஒர்க்கு மற்றும் மேலும் சில ஒர்க்குக்கு போகிறாரு. பள்ளி படிப்பை பிரிட்டோரியா ஆண்கள் பள்ளியில் படித்த இவர் மேற்படிப்புகளை குயின்ஸ் யூனிவர்சிட்டி பென்சிலோவேனியா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. 1994 எக்கனாமிக்ஸ் டிகிரியும் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அதோடைய மேற்படிப்புகளான ஃபிசிக்ஸ் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸை படிக்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் 2 நாட்கள்லேயே விலகி வந்துடுறாரு. அமெரிக்காவோட சிலிகான் வேலியில் இன்டர்ன்ஷிப்புக்காக பினாக்கள் ஆய்வுக்கூடத்திலையும் ராக்கெட் சயின்ஸ் கேம் ஸ்டார்ட்அப்லையும் இவருக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு. இந்த உலகத்தை மாத்திர கண்டுபிடிப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமானது ஒரு சரியான கேள்வியை உருவாக்குறது தான், அதுக்கப்புறம் அதனை நோக்கி பயணிக்கிறது எளிமையானது அப்படின்னு சிந்திக்கிறாரு. இதை பற்றி இவரே, வென் ஐ வாஸ் இன் அ காலேஜ் ஐ வாண்டட் டு பி இன்வால்வ்டு இன் திங்ஸ் தட் ஒரு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவருக்குள்ள அடிக்கடி ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு, வாட் திங்ஸ் வுட் ஹாவ் த கிரேட் இம்பேக்ட் ஆன் த ஃபியூச்சர் ஆஃப் அ ஹியூமன்ஸ் டெஸ்டினி, அதாவது மனிதர்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற கண்டுபிடிப்பு என்ன அப்படின்றது தான். இந்த தேடலுக்கு அவருக்கு கிடைச்ச ஆன்சர் இன்டர்நெட், ரீனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ், ஸ்பேஸ் கலனிசேஷன். இதை மைண்டில் வச்சுக்கிறாரு. 25 வயசுலேயே எலான் மஸ்க் அவருடைய சகோதரர் கிம்பல் மஸ்கோட சேர்ந்து 1995 ஜிப்டோ அப்படின்ற ஐடி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கு கடின உழைப்பை முதலீடாக போடுறாரு. ஜிப்டோ கம்பெனி இது ஒரு ஆன்லைன் விளம்பர நிறுவனம். ஜிப்டோ கம்பெனியோட ஒர்க்கே செய்தித்தாளை அச்சிடுற நிறுவனங்களுக்கு அந்த நகரோட ரூட் மேப், போகிற வழி மற்றும் டெலிஃபோன் நம்பரை இன்டர்நெட் ஹெல்ப்போட ரெடி பண்ணி அவங்களுக்கு உதவுறது தான். அந்த முயற்சி வெற்றி அடைகிறவர் கலிஃபோர்னியாவில் இருக்கிற அலுவலகத்திலேயே தங்கி ஒர்க் பண்ணுறாரு. வாடகை வீட்டில் கூட தங்க வசதி இல்லாத நிலை தான் அப்போ அவருக்கு இருந்தது. ஒரே ஒரு கம்ப்யூட்டரோடு தான் அந்த ஆஃபீஸே இயங்கியிருக்கு. பகல் நேரம் ஃபுல்லாக வெப்சைட் ஆக்டிவாக இருக்கும். இரவு நேரத்தில் மஸ்க் அதில் கோடிங் செய்கிறது தான் வாடிக்கையானது. நியூயார்க் டைம்ஸ் போன்ற நாளிதழ்கள் மஸ்கோட உதவியை தேட அவங்களோட நிறுவனம் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அல்டா விஸ்டா அப்படின்ற சர்ச் என்ஜின் நிறுவனத்துக்கிட்ட $307 மில்லியன் ஜிப்டூவை விற்கிறாரு எலான் மஸ்க். இதன் மூலமாக அதிக பணம் இவருக்கு கிடைக்குது. எலக்ட்ரானிக் பணம் செலுத்துகிற முறையிலான தொழில்நுட்பத்தில் ஆர்வம் காட்டணும்னு நினைக்கிறாரு. இதோட விளைவாக X.com அப்படின்ற கம்பெனியை $10 மில்லியன் முதலீட்டில் தொடங்குறாரு. X.com அப்படின்றது ஆன்லைன் பேங்கிங் நிறுவனம்.
இப்போது இந்த நிறுவனம் கன்ஃபினிட்டி அப்படின்ற நிறுவனத்தை கூட இணையுது. அதுக்கப்புறம் X.com மற்றும் கன்ஃபினிட்டி அப்படின்ற நிறுவனத்தை இணைச்சு பேப்பல் அப்படின்ற நேம்லெஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேப்பல் நிறுவனத்தோட சேர்மன் ஆகிறாரு எலோன் மஸ்க். 2002 பேப்பல் நிறுவனத்தை ஈபே $1.5 billion வாங்கி எலோன் மஸ்க் அவங்களுடைய பங்கை $180 million வழங்குது. இப்போது அவருக்கு தன்னோட ட்ரீமை நோக்கி ட்ராவல் பண்ண தேவையான பணம் கிடைச்சதா நம்புகிறாரு. அவரோட உண்மையான ட்ரீம் என்ன, அதுக்காக அவர் உழைச்சாரா, அவருக்கு சக்ஸஸ் கிடைச்சதா, அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.